நண்பர்களே, இப்பொழுது நான் இட்சா மாயா மொழியில் காணப்படும் சில தூய தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே கூற விரும்புகிறேன். இட்சா மாயா மொழியில் இட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல் எனவெனில் தூ என்பதாகும், டிஓ. இந்த டிஓ என்ற மாயா சொல்லானது இது என்ற ஒரு தூய தமிழ் சொல்லே ஆகும். இட் என்ற ஆங்கில சொல்லும் இது என்ற ஒரு தமிழ் சொல்லே ஆகும். நண்பர்களே, ஆக தமிழ் சொல்லான இதே இது என்ற ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே மாயா மொழியில் டிவு என்று வழங்கப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னவெனில் இட் என்றாகும். நண்பர்களே, மேலும் மாயின் மொழியில் டல் என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. டல் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவெனில் டு பீட் என்பதாகும். டல் என்ற சொல்லை நான் எப்படி தமிழில் படிக்கிறேன் பாருங்கள். டல் என்றால் அடித்தல், இடித்தல், உதைத்தல். ஆக தா என்ற எழுத்தை நான் இரண்டு முறை பயன்படுத்தி படிக்கிறேன். இடித்தல், அடித்தல் என்று சொல்லும்போதெல்லாம் ஆ இ என்ற வவல்ஸ் சொற்களை கூட்டி படிக்கிறேன். ஆக தல் என்ற பீட் என்ற பொருள்படும் ஒரு மாயின் சொல்லானது இடித்தல், அடித்தல், உதைத்தல், மேலும் தள்ளுதல் என்றும் படிக்கலாம். தள்ளுதல் என்று படிக்கலாம். பீட் த ட்ரம் என்ற பொருளில் தாளமிடு அல்லது தாளம் இடும் இடுதல் என்றும் படிக்கலாம். எழுத்துக்களை மாற்றி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி. ஆக தல் என்ற ஒரு மாயின் சொல்லானது தள்ளுதல், இடித்தல், அடித்தல் என்ற ஒரு தூய தமிழ் சொல்லே ஆகும். நண்பர்களே, தி தமிழ் வேர்ட் ஃபார் டூ இஸ் இது. இட் இஸ் தேர் இன் மாய லாங்குவேஜஸ் டூ. தி தமிழ் வேர்ட் ஃபார் டு பீட் இஸ் தள்ளுதல், தள்ளு, அடித்தல், இடித்தல். இட் இஸ் தேர் இன் மாய லாங்குவேஜஸ் தல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.